வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில். ஒரு ஜாதகருடைய தாய் தந்தை வந்து தன்னுடைய மகனார் வேலை பற்றிய கேள்விக்காக வந்திருந்தாங்க. அவங்க பையன் வந்து வெளிநாட்டுக்கு போகலாமா, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான யோகம் இருக்குதா, அதற்குண்டான முயற்சிகள் பண்ணலாமா அப்படிங்கிறது அந்த தாய் தந்தையோட கேள்வியாக இருந்தது. அந்த ஜாதகருக்கு வந்து 22 வயதாகிறது. ஜாதகருடைய பிறப்பு லக்னம் வந்து தனுர் லக்னம். தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னம். ஏஎல்பி லக்னம் கும்பம், லக்னத்தில் சூரியன் புதன், மீனராசியில் செவ்வாய், மேஷத்தில் குரு சனி, கடகத்தில் ராகு, விருச்சிகத்தில் சந்திரன், மகர ராசியில் சுக்கிரன் கேது. ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அவருக்கு பூரட்டாதி 1 பாதம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பூரட்டாதி 1 அப்படிங்கிறது D9. ஏஎல்பியிலிருந்து 3 பாவமான மேஷத்தில் D9 இயங்கின்றிருக்கு. அவங்களுடைய கேள்வி வந்து வெளிநாட்டு முயற்சிகள் செய்யலாமா, அனுகூலமாக இருக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக வெளிநாட்டு முயற்சிகள் செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிற மாதிரியே அந்த ஜாதகருக்கு சொன்னோம். ஏன்னா இப்போ D9 வந்து அவங்களுக்கு வந்து 3 பாவத்தில் போயின்ட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் இந்த D9 அவங்களுக்கு அதுதான் போயின்ட்டுருக்கு. 2023 ஏப்ரல் வரைக்குமே இந்த 3 பாவம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து வெளிநாட்டு வேலைக்காண்டான முயற்சிகள் எல்லாமே பண்ணுங்கோ. கண்டிப்பாக அடுத்த ஏப்ரலுக்கு அப்புறம் அவர் வந்து வெளிநாட்டில் தான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு சொன்னோம். ஏன்னா உங்களுக்கு வந்து லக்னாதிபதி சனி பகவான் வந்து 3 இடத்தில் இருக்கிறார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் வந்து 12 அதிபதியும் அவர் தான். உங்களுக்கு 2 அதிபதியுடன் சேர்ந்து இருக்கிறார். அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக பணம் வரக்கூடிய ஒரு ஜாதகம் இது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அதேமாதிரி அஷ்டமாதிபதி லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ ஜாதகர் வந்து கண்டிப்பாக தொலைதூரம் பயணம் செய்து வேலைக்காக செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். இந்த லக்ன புள்ளி வந்து சேஞ்ச் ஆகும்போது பூரட்டாதி 2 பாதம் போகும்போது கண்டிப்பாக இவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பார் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். ஏன்னா இப்போ கோச்சார சனி பகவானுமே கும்பத்திலிருந்து சந்திரனை பார்க்கக்கூடிய காலம், 10 இடத்தில் இருக்கிற தொழில் ஸ்தானத்தில் 6 அதிபதியான சந்திரனை சனி பகவான் பார்க்கக்கூடிய காலம். ஸோ அதற்குண்டான முயற்சிகள் வந்து இந்த ஜாதகர் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவருக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப சரியாக இருக்குது. நீங்கள் வந்து தைரியமாக இவர் வெளிநாட்டு போகிறதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே எடுங்க. 1 ஆகும்போது தானாக இந்த ஜாதகர் வந்து வேலைக்காக வெளிநாடு சென்று இருப்பார் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். அவங்க அப்பா அம்மா வந்து கரெக்டான நேரத்தில் வந்து கேட்டோம், ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மீண்டும் இதுபோல ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி.